குட்டி ஸ்டோரி. ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு ஆபத்து ஏற்படும் போது ஒருத்தர் பயப்படுவார், ஒருத்தர் தெல்ல தெளிவாக யோசிப்பார். அதில் ஒருத்தர் பார்த்துட்டேன்னா இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பார். அப்படி ஒரு நபர் வந்து காரில் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கார். அப்படி வரும்போது அந்த டிரைவர், அதாவது கார் டிரைவர் மாதிரி அவரை கூப்பிட்ருக்காங்க, அவரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு 4 மணிக்கு நல்லா தூக்கம், திடீர்னு ஒரு சவுண்டு. எங்கேன்னு பார்த்தா அந்த ரோடுடைய டிவைடரில் அந்த கார் ஏறிடுது. இப்படியே உள்ளுக்குள்ளுக்காக பதறா, அலறா, யாருக்கும் ஒன்றுமே இல்லை. கார் போய் அப்படி நிற்கிறது, எடுக்கவும் முடியாது. திருப்பி காலையில் பார்த்தோன்னா ரொம்ப மெயினான ரோடு, ரொம்ப டிராஃபிக்கான ரோடு, ரொம்ப சிரமம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ காருக்குள்ளே இருந்த நபர் வந்து ரொம்ப விவரமான ஒரு நபர், ரொம்ப நாசூக்கான ஒரு நபர், ரொம்ப சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து தள்ளி பார்த்தாங்க, அப்பவும் தள்ள முடியல. ரொம்ப தூரத்தில் ஒரு லைட் ஏரியர் மாதிரி இருந்தது, நேராக போனார். அந்த ரோடு கான்ட்ராக்ட் நடந்துட்டுருக்கிற இடத்துல அந்த புக் லைன்லாம் இருக்கும், அவங்கள வர சொன்னார். வர சொல்லி இந்த கார் எடுத்துக்கூட நான் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன். அவரும் சரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தைரியமாக, மற்றவங்களாம் பயப்படுறாங்க, யோ அப்படியாகும் இப்படியாகும். வீட்டிலலாம் ஃபோன் பண்ணிட்டுருக்காரு, ஒரு யாருக்கும் ஃபோன் பண்ணல. அந்த காரை எடுக்கிறார், எடுத்ததுக்கப்புறம் நிற்கிறார், கார் ஓட மாட்டேங்குது. காரை எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்து நேராக பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுறாரு. ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குளிச்சு விட்டு நேராக கோயிலுக்கு வந்து ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போய் மெக்கானிக்கை பார்த்துட்டு காரை எடுத்து கொண்டு போய் விடுறாங்க. ஒரு நாள் முழுக்க ஆச்சு, ஒரு வாரத்தில் திருப்பி கார் ரெடி ஆகுது, திருப்பி கொண்டு வர, திருப்பி ஓட்டுற. இதில் என்ன சார் அதிசயம் நடந்தது உங்களுக்கு? கார் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னால், அதிர்ச்சியில் அங்கேயே உட்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கார் எடுக்கக்கூடிய அந்த வாகனத்தை நம்ம கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன்னு டிரைவர்கிட்ட சத்தம் போட்டுகிட்டே இருந்தார். இந்த சாஃபரை வந்து திட்டிகிட்டே இருந்தாருன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. அவரை தலையை குமிஞ்சுன்னு நிற்பார், இவரையும் யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பு தானே. அப்படி பார்த்தா நீயே தூங்கியிருக்காது. மூணாவது விஷயம், நம்ம தைரியமாக அடுத்த என்ன அப்படின்னு பார்க்கலைன்னா போச்சு, அன்றைக்கி நாள் முழுக்க அங்கேயே நின்றுருக்கணும். அவர் சொன்னார், அன்றைக்கி நான் ஒன்று உணர்ந்தேங்க, அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேன்னு உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பேன், அது உண்மை சார். பயப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகும். அப்படியே பயம் வந்தால் கூட அது பெருசாக எடுக்கிறது இல்லை. அடுத்த என்ன அப்படிங்கிற காரியத்தை நோக்கி போகிறீங்க, நிச்சயமாக அது வெற்றி ஆகுது. ஸோ ஆக இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யுங்க, பயப்படாதீங்க, வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.